இன்னைக்கு நாம 2016 ரிலீஸ் ஆன லிசன் டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கொரியன் டிராமா பார்க்க போறோம். இந்த படத்துக்கு மை வைஃப் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கு. என்னடா பியாண்ட் ஈவல் சீரீஸ் போட்ட டபக்கு நிப்பாட்டிட்டு மறுநாளே இந்த சீரீஸ போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுல ஏதாவது பஞ்சாயத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட ட்ரை பண்ற மக்களே, ஏன்னா இந்த கொரியன் சீரீஸ் எடுத்தாலே ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பயம் இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்லோட் பண்றேன், கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க. அந்த கேப்ல இந்த டிராமா பார்க்க ஸ்டார்ட் பண்ண, இது வரைக்கும் நம்ம சேனல்ல டிராமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டதே கிடையாது. ஆனா இந்த டிராமா என்ன பயங்கரமா இம்ப்ரஸ் பண்ணுச்சு. வாழ்க்கையில கட்டாயமா பார்க்க வேண்டிய உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான டிராமா மக்களே. இந்த படத்துடைய பேரை வச்சே இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஹீரோவுடைய வைஃபுக்கு அஃபேர் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சந்தேகம் மறந்து அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற விஷயத்த ஒரு மாதிரி பயங்கர ஃபீல் குட்டா காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த சீரிஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படினா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. காஸ்ட்லாம் போட்டு மிஷினுக்குள்ள நிறைய பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை வெளிய தூக்க ட்ரை பண்ற மாதிரி ஒரு கேம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேமை விளையாடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு இந்த கேம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுவரைக்கும் ஒரு வாட்டி கூட நம்ம ஹீரோ வின் பண்ணதே கிடையாது. நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து அசால்ட்டா வின் பண்ணி ஒரு பொம்மையை தூக்கிட்டு போறான். என்னடா நமக்கு மட்டும் லக் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போறாரு. நம்ம ஹீரோ ஒரு டெலிவிஷன்ல ஷோ ப்ரொடியூசர் மாதிரி ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய ஷோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபேமஸான மூவிலாம் ரிவ்யூ பண்ற மாதிரியான ஒரு ஷோ, கிட்டத்தட்ட நம்ம சேனல் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போயிட்டு வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்ப அங்க ஒரு பையன் உட்காந்துட்டு இதை ரெக்கார்ட் பண்ணுங்க, கேமரா ஜூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் இங்க ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருப்பான், நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட். உண்மையிலேயே இந்த பையன் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ஒன்னாதான் காலேஜ் படிச்சிருப்பாங்க. இவன் நம்ம ஹீரோக்கு ஜூனியர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நிறைய மூவிஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, நம்மளால மூவிஸ் தான் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் இந்த டெலிவிஷன் சேனல்லயாச்சும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவன் என் ஃப்ரெண்டு, இப்போ என்னுடைய எல்லா வேலையுமே இவன் தான் வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கான், பயங்கர டேலண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாரு. இவன் பேரு ஜோன் வச்சுக்கலாம். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இன்னொரு பொண்ணை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு பேரு ரூக்கி. இந்த பொண்ணு இந்த டீம்ல மெயின் ரைட்டரா இருக்கா மக்களே. இந்த பொண்ணு பயங்கர டேலண்டான ஒரு பொண்ணு. இந்த மாதிரி ஒரு டேலண்டான பர்சனை என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. ஆனா கொஞ்சம் குறும்புக்கார பொண்ணு. இந்த பொண்ணு வேலைக்கு வந்த புதுசுல ரூக்கி என்ன கொஞ்சம் டீ போட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு டீ போட்டு கொண்டுட்டு வரும்போது எச்ச துப்பி கொண்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்ல இந்த சீனை பார்க்கும் போது செம காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண இந்த பொண்ணு கிட்ட டீயே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே செம டேலண்டான பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அடுத்த சீன்ல ஹீரோடைய பாஸ் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு, நீ நடத்துற ஷோ ஒழுங்காவே போக மாட்டேங்குது, சுத்தமா ரேட்டிங்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து என்ன கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நானும் உனக்காக பேசி பார்த்துட்டேன், உடனே எல்லாம் இந்த ஷோ மாத்த முடியாது, உடனே எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மேல சுத்தமா கேட்கவே மாட்டாங்க. மூணே மூணு வாரம் மட்டும்தான் உனக்கு டைம், அதுக்குள்ள நீ வேற ஒரு ஷோ உருவாக்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது, யோ என்னைய அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் பாஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான் மக்களே. இங்க பாரு நண்பா, என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணிட்டேன், உனக்கு வேற ஷோ பண்றதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோ மண்டையை பிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவன் ஒரு லாயரா இருக்கான், முக்கியமா டைவர்ஸ் கேஸ்லாம் ஹேண்டில் பண்றதுல பையன் பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட். ஆனா தலைவன் சரியான பிளே பாய். இப்போ கூட டேட்டிங் ஆப் ஒன்னு ஓபன் பண்ணி வச்சுட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ இங்க வந்து உட்காராரு. இந்த டைம்னு பார்த்து ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வாயை பிளந்துட்டு ஆபீஸ் ரூம்குள்ள போறான். போயிட்டு அந்த பொண்ணுடைய பின்னழகை பார்த்து மயங்கி அப்படியே 1000 watts பல்ப் மாதிரி ஃபிளர்ட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்க, இப்ப அந்த பொண்ணு திரும்புவா பாருங்க, தலைவன் 0 watts பல்பு மாதிரி ஆயிட்டான், யாருமா நீ எதுக்குமா நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்களுக்கு அசிஸ்டண்டா ஒரு வேலை காலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன், முக்கியமா உங்களுடைய வைஃப் வந்துட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி மூஞ்செல்லாம் வேலைக்கு எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல சார், உங்க வைஃபுடைய அப்பாவும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பித்தளை கூட மூக்கனே சொல்லிட்டானா, அவன் சொல்லிட்டா என்னால ஒன்னும் பண்ண முடியாது, இந்த ஆபீஸே அவனுக்கு தான் சொந்தமானது. இந்த விஷயம்லாம் இவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, சரிமா உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன், இவன் கூட போ என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு, என் பொண்டாட்டி என்ன வேவு பார்க்க என் ஆபீஸ்க்கே ஒரு பொண்ணை வேலைக்கு அமைச்சு வச்சிருக்காளி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ரைட்டர் பொண்ணும் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போறோம், இந்த ஷோவை கேன்சல் பண்ண சொல்றாங்க, நமக்கு 3 வாரங்கள் மட்டும்தான் டைம் இருக்கு, அதையெல்லாம் தாண்டி கலத்துக்குருவி கக்கா போன மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு ஆங்கர்னு ஒரு பையன் சுத்திக்கிட்டு இருப்பானே, அவங்கிட்ட மட்டும் போயிட்டு இந்த விஷயத்த சொன்னோம், பையனுக்கு மண்டையே வெடிச்சு போயிடும், நம்ம போயிட்டு
அவங்க கிட்ட எப்படிடா சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த ரைட்டர் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோடைய வைஃப், நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை டே கேர்ல விட்டுருப்பாங்க. இன்னும் யாரும் வந்து கூட்டிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயினுக்கு கால் பண்ண, ஐயோ இன்னும் யாரும் வந்து கூட்டிட்டு போலையா, என் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஹீரோக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மளே போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்த்தா டீம்ல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு சரக்கு போட ஒரு பாருக்கு வந்திருக்காரு. அங்க வந்துட்டு நம்ம எப்படிடா இந்த ஆங்கர் கிட்ட பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு எல்லாரும் போன்ல சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட நம்ம எப்படி சொல்ல போறோம், இவன் அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க போறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப எல்லாரும் சரக்கு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடலாம் முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் பில்ல பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு அந்த ரைட்டர் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணையும் கூப்பிட்டு நானே உன்னை டிராப் பண்றேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். போறப்ப அப்படியே பேசிக்கிட்டே போறான். ஜோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த ரைட்டர் பொண்ணுக்குமே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிட்டு இப்போ தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா ஜோக்கு ருக்கிய பார்த்தா ஒரு கிரஷ். இந்த பொண்ணுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்க்கு ரிக்வஸ்ட் கொடுத்து பல மாதங்கள் ஆகுது, இன்னமும் இந்த பொண்ணு ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இந்த பொண்ணை கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசிட்டு போவான். இந்த பொண்ணு டக்குன்னு டே உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிட்டு நான் தனியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்போ இதுக்கு தேவையில்லாம என்ன ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வண்டியை ஓட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூங்க ஸ்டார்ட் பண்ண, அடி பாவி இங்க ஒரு மனுஷன் உணர்ச்சி வசப்பட்டு உசர கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான், அசால்ட்டா தூக்கம் வருதுன்னு போறியடி அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் அந்த ஆங்கர் பையனையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இந்த பையன்ட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரக்குலாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு, தம்பி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், நீ மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல பையன் சிரிக்கிறான். ஏ என்னையாச்சும் உனக்கு கலாய்கிறியா, சரகு போட்டு உளறிக்கிட்டு இருக்கியா, நம்ம ஷோ நல்லதானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உன் அம்மா மேல சத்தியமா ஷோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது பையன் லைட்டா கலங்க ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க பாசே, நான் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண ட்ரை பண்றேன், தயவு செஞ்சு இந்த ஷோவை மட்டும் கேன்சல் பண்றாதீங்க, அடுத்த ஷோல நான் வந்துட்டு ஒரு ஆங்கரா இருப்பேனா அப்படின்னு கூட தெரியல பிளீஸ் அப்படின்னும் போது இங்க பாரு கலதமண்டை, உன்னை வேலையை விட்டுலாம் தூக்கல, நீ கண்டிப்பா நம்ம டீம்ல இருக்க, ஆனா என்ன இந்த ஷோவை கேன்சல் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் வெளியே போயிட்டு அழுதுட்டு ஒரு போஸ்ட் போடுறான். இப்ப நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. அந்த டைம்ல அந்த கடைக்கார நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு சார் கொஞ்சம் பில்லையும் பே பண்ணிட்டு போங்க அப்படின்னும் போது இன்னும் யாருமே பேவே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புறாரு. போற வழியில அந்த பொம்மையை எடுக்கிற மிஷினை பார்த்துட்டு இன்னைக்காச்சும் அந்த பொம்மையை எடுக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரை பண்றாரு. இந்த வாட்டியும் நம்ம ஹீரோடைய முயற்சி தோல்வியில முடியுது. சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு டாக்ஸி பிடிச்சி கிளம்பி போயிட்டு இருக்காரு. போகும்போது தான் போன் எடுத்து பாக்குறாரு, நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணிருக்காங்க, கால் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம். சரி இன்னைக்கு நான் பையனை கூட்டிட்டு வரணும் அப்படின்ற விஷயத்தையே டோட்டலா மறந்து போயிட்டேன், அவ வேற கோவமா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபை பத்தி நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சேச்ச என்னுடைய ஒய்ஃப் என் மேல கோவமே படமாட்டா, அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள இருக்கு, அவரு பெர்ஃபெக்டான அம்மா பெர்ஃபெக்டான மனைவி, நான் அவளுடைய பேரை போன்ல கூட பிரிட்டி ஒய்ஃப் அப்படின்னு சேவ் பண்ணிருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில அவ இல்ல அப்படின்னா நான் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அப்படியே போகந்துட்டே போறாரு. நமக்கும் அப்படியே அந்த விஷுவல்லாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த குட்டி பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் கருவிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு சாரிமா என்ன மன்னிச்சுக்கோ, நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு வர மறந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், கரெக்டா ஞாபகமா போயிட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு போது பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போறாங்க. சே என்ன ஒரு அற்புதமான மனைவிடா அப்படின்ற மாதிரி இந்த சீனை பார்க்கும் போது நமக்கு தோணும். இப்போ நம்ம ஹீரோயின் குளிக்க போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்க பாடுறாமே அம்மா நமக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, உன்னையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு ஆபீஸ்க்கும் போயிட்டு இருக்காங்க, நம்ம தான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பேசிட்டு இருக்காரு. தலைவன் பொண்டாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்க ட்ரை பண்றானா மக்களே. இப்ப அந்த குட்டி பையன் போயிட்டு ஹீரோனுடைய போன் எடுத்து நோண்டிட்டே இருப்பான், கேம் விளையாடிட்டு இருப்பான். டேய் மவனே இப்பதானே சொன்னேன் நம்ம தான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணும், அம்மா சொல்றதுக்கு முன்னாடியே நீ போய் தூங்க போ, போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை புடுங்கிட்டு அந்த பையனை அங்கிருந்து அமுச்சு வைக்க இப்ப போனுக்கு ரெண்டு மூணு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ எதர்ச்சியா அந்த நோட்டிபிகேஷனை பாக்குறாரு. போனை ஓபன் பண்ணல, அந்த நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணல, ஜஸ்ட் அந்த ஸ்கிரீனை மட்டும் பார்க்கும் போது மைக்கேல் அப்படின்றவன், உங்ககிட்ட கேட்காமலே இந்த வீக்கெண்ட் நான் அந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டேன், நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன், என் மேல கோவப்படாத, நான் உன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் முடியுது. அவ்வளவுதான், இந்த மெசேஜை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு மனசே உடஞ்சு போச்சு, இந்த உலகமே இருண்டு போச்சு. நம்ம ஹீரோ அப்படி ஒரு சந்தோஷமான மனுஷன், இந்த ஒரு மெசேஜை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அவ்வளவுதான், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சோகமான மனுஷனா மாறிட்டாரு. இப்ப அந்த குட்டி பையன் ஓடி வந்து போனை புடுங்கிட்டு போறான். அந்த விஷயம் கூட நம்ம ஹீரோக்கு உரைக்காம
அப்படியே உடஞ்சி போயிட்டு மனுஷன் ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. வைஃப் குளிச்சுட்டு வராங்க, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் தூங்க போறேன்னு போறாங்க. இவரும் தூங்க போறாரு, பயங்கரமா யோசிக்கிறாரு. ஒருவேளை என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்றாளோ, இல்ல இல்ல அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, என் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப நல்லவ, அந்த மெசேஜ் நம்ம சரியா படிக்கல, மேபி உள்ளுக்குள்ள போயிட்டு பாத்திருந்தோம் அப்படின்னா அது வேற விஷயமா இருந்திருக்கலாம், நான் தான் மெசேஜ சரியா பாக்கல சரியா பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க மனுஷன் தூங்கவே மாட்டாரு. மக்களே கண்ணெல்லாம் கலங்குது. சரி எதுக்கு நம்ம மண்டையை போட்டு நம்மளே குழப்பிக்கணும், போன் எடுத்து ஓபன் பண்ணி பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா ஹீரோனுடைய போனை தூக்கிட்டு ஓரமா போயிட்டு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா பாஸ்வேர்ட் போட்டிருக்காங்க. அடியே இது என்னடி புது பழக்கம், போனுக்கு பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்க, இதை நான் எப்படி ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த பேட்டர்ன் லாக் தான் போட்டிருக்காங்க. இவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, ஓபனே பண்ண முடியல. கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்கு, நம்ம பையன் வந்துட்டு போனை வச்சு கேம் விளையாடிட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை ஓபன் பண்ண சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்க்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய தட்டி எழுப்பி, தங்கம் தங்கம் அப்பாக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, அம்மாவுடைய போனை மட்டும் ஓபன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பையன் பயங்கர பிரில்லியண்டா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எதுக்கா, நானும் உன்ன மாதிரி கேம் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லும் போது அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, நீ கேம் விளையாடின விஷயத்த நான் சொல்ல மாட்டேன், நான் கேம் விளையாட போற விஷயத்த நீ சொல்லக்கூடாது, பிளீஸ்டா அப்பாக்கு ஓபன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் ட்ரை பண்றான், ராங் பாஸ்வேர்ட் வருது. அப்பா இந்த பேட்டர்ன் தான்ப்பா போட்டு ஓபன் பண்ண, அம்மா ஒருவேளை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க போலப்பா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க போறான். எனது அதுக்குள்ள பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நம்ம ஹீரோக்கு தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, மறுநாள் கால ஹீரோயின் வந்து எழுப்புறாங்க, எங்க நம்ம ஹீரோ தூங்கினாரு, அந்த குழந்தை மட்டும் நல்லா தூங்கி இருக்கு, நம்ம ஹீரோ கொட்ட கொட்ட முழிச்சிருக்காரு போல எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க, ஹீரோயின் கிளம்பிட்டு எங்க எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு பஸ்ல ஏத்தி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நைட் நான் கொஞ்சம் லேட்டா வருவேன், ஒரு டின்னர் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணாடிய பார்த்து நம்ம ஒழுங்கா மேக்கப் பண்ணிருக்கோமா, இந்த இயரிங் நல்லா இருக்கா அப்படின்லாம் போட்டு பார்த்துட்டு கிளம்புறாங்க. என்ன இவ வர வர பயங்கரமா மேக்கப் பண்ணிட்டு போறாளே அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கூட்டிட்டு பஸ்ல ஏத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. போறப்ப யோசிச்சுக்கே போறாரு, இப்ப நம்ம ஹீரோடைய ஒரு கையில வந்துட்டு குப்பப்பையும் இன்னொரு கையில அந்த குழந்தையுடைய பேகும் இருக்கும், இவரு ஏதோ ஒரு ஞாபகத்துல அந்த குழந்தையுடைய பேக தூக்கி குப்பத்தொட்டிக்குள்ள போட்டு போறாரு. இந்த விஷயத்த அந்த பையன் பாத்துட்டு தகப்பா என் பேக தூக்கி குப்பத்தொட்டில போட்டையா அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி போயிட்டு பேக கொண்டுட்டு வந்து இந்த பையனுக்கு மாட்டி விட்டு அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும் போது எல்லாம் பெண்களா நிக்கிறாங்க, எல்லா குழந்தைங்களையுமே அவங்க அம்மா தான் கூட்டிட்டு வந்து பஸ்ல ஏத்தி விடுவாங்க போல. நம்ம ஹீரோவை பார்த்தோனே, உங்க வைஃப் எல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க அவங்களாம் புண்ணியம் பண்ணிருக்கணும், டெய்லி நீங்களே உங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து பஸ்ல ஏத்தி விடுறீங்க, எங்களுக்கும் ஹஸ்பண்ட்னு ஒருத்தன் இருக்காம பாருங்க, குழந்தை பெத்துக்க ஹெல்ப் பண்ணதோட சரி அதோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான்னு புலம்புறாங்க. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியுது நம்ம ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் பெஸ்ட் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பொண்டாட்டிக்கு மட்டும் ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மண்டையை போட்டு குழப்பிக்க, இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த குழந்தைய ஏத்தி வண்டிக்குள்ள உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஏறி அந்த பஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லாரும் அங்கிள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நம்ம எப்ப ஏறி மேல உட்கார்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே ஒன்னும் புரியல, டக்குன்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. சீட் எல்லாம் நல்லா இருக்கா, சீட் பெல்ட் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பாத்துட்டு, எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஓகேடா தங்கம் பாத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இப்ப அப்படிங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ போயிட்டு அந்த லாயர் ஃப்ரெண்டை மீட் பண்ணி, மச்சான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, அதை எப்படி சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மென்னு முழுங்கி, ஒரு கல்யாணமான பொண்ணு அஃபேர்ல இருக்கா அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் அப்படியே கொம்பேறி மூக்கன் மூக்கால பாக்க ஆரம்பிக்கிறான். வேற என்னமோ இடக்கு முடக்கா சொல்ல ட்ரை பண்றான் மக்களே. உடனே நம்ம ஹீரோவை பார்த்து, நீ அஃபேரை பத்தி ஒரு ஷோ பண்ண போறியா, அப்படி ஷோ பண்ண போற அப்படின்னா என்னையும் ஒரு பார்ட்னரா ஒரு ஆளா சேர்த்துக்கடா, இந்த விஷயத்துல என்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஊர்லயே உன்னால பாக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணு அஃபேர் வச்சுக்கிறா அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கலாம், முக்கியமான காரணம் புருஷங்காரன் சரியா பாத்துக்காம அந்த பொண்ணுக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே சரியா பண்ணாம லவ் அஃபெக்ஷன் லஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஒழுங்கா கொடுக்காம இருந்தா அப்படின்னா அந்த பொண்ணு வேற ஒரு பையனை பார்த்து மேபி அந்த பையன்கிட்ட இந்த விஷயம்லாம் எதிர்பார்க்கலாம், இல்ல அப்படின்னா அந்த பையனே இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் கொடுத்து உசார் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதுல எந்த விஷயத்துல நம்ம குறை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இல்லையா, அதை இப்பதான் ஹீரோயின் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி அந்த மெசேஜை படிச்சு பார்த்துட்டு அப்படியே கியூட்டா ஸ்மைல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு உண்மையிலேயே அஃபேர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன்ல நமக்கே டவுட் வரும். இப்ப அப்படியே ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க, கால் பண்ணி இன்னைக்கு பையனுக்கு ஸ்கூல் சீக்கிரமா முடிய போகுதான், போயிட்டு பிக்கப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லமா இன்னைக்கு சீக்கிரமா வேலை முடியாது, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற என்னமோ சொல்ல ட்ரை பண்றாரு. பரவாயில்லங்க ரீசன் எல்லாம் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க பிஸியா இருந்தா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு
போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த மெசேஜ பத்தி கேட்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாரு, அதுக்குள்ள ஹீரோயின் போனை கட் பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஆபீஸ் ரூம் குள்ள போக, அங்க நம்ம ஹீரோடைய டீம் நெக்ஸ்ட் என்ன ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஷோ பத்தி அந்த ஷோடைய டைட்டிலையும் மேல எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு உட்காந்துட்டு டைட்டில பாக்க தலைவன் ஒரு செகண்ட் ஆடி போயிட்டான். அந்த ஷோடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் மனைவியின் கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. டே இது என்னடா கூத்தா இருக்கு, நான் இந்த விஷயத்தை நினைச்சு ஏற்கனவே புலம்பிக்கிட்டு மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன், இதையே ஷோ பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கரமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த டீம் மெம்பரு ரைட்டர் பொண்ணு இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சீக்கிரமா ஷோவை முடிக்க போறோம், அடுத்த ஷோவை ஸ்டார்ட் பண்ண வெறும் மூணே மூணு வாரங்கள் மட்டும்தான் இருக்கு, அதுக்குள்ள புதுசா ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணும், அதுவும் ரொம்ப புதுசா இருக்கணும், மக்கள் மத்தியில சீக்கிரமா பிரபலம் ஆகணும் அப்படின்னா நம்ம கான்ட்ரவர்சியா ஏதாவது பேசணும், நம்ம ஊரு இந்த சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு தலையே சுத்துது. இவனுங்க பாட்னி இந்த ஷோ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே நம்மளே கேட்டு பாக்கலாமா, சரி ஓகே பேசி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோ, இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒரு ஒன்லைன் சொல்றேன், இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அன்பான கணவன் மனைவி அவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் எதர்ச்சியா அந்த கணவன் மனைவியுடைய போன் எடுத்து பார்க்கும் போது ஒரு பாப் அப் மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல எவனோ ஒருத்தன் தன்னுடைய மனைவிக்காக ஹோட்டல் ரூம் புக் பண்ணிருக்கேன், உங்ககிட்ட கேட்காம புக் பண்ணிட்டேன், உனக்காக வெயிட் பண்ணுவேன், மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறான். இது வரைக்கும் நீங்க கேட்டீங்க இல்லையா, இப்ப அவங்களுக்குள்ள ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்கா, ஆல்ரெடி அஃபேர் இருக்கா, இல்ல இப்பதான் அவங்க அஃபேர ஸ்டார்ட் பண்ண போறாங்களா, இல்ல இந்த கதை என்ன மாதிரி போக போகுதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மச்சான் இதை பார்த்தோன்னே என்ன விஷயம் தெரியுது, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ரொம்ப நாளா கனெக்ஷன் ஓடிட்டு இருக்கு போல, அதான் அவன் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன், கண்டிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு இருக்கோண்டா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு டமால்னு வெடிக்குது மனசு. உடனே ரூக்கி என்ன சொல்றா அப்படின்னா, சாச்சா அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் எப்படி மெசேஜ் பண்ணிருக்கான் பாருங்க, அந்த பொண்ணை இப்பதான் அவன் அப்ரோச் பண்ண ட்ரை பண்றான், இங்க பாரு உங்ககிட்ட சொல்லாம ரூம் புக் பண்ணிட்டேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீ கண்டிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் இப்பதான் அந்த பொண்ணை ட்ரை பண்றான் போல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கத்த, இல்ல எதுவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்த, இவங்க மாத்தி மாத்தி சண்டை போடுகிறாங்க. நம்ம ஹீரோ தலையில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறாரு, மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட்டும் சருகு போட போறாங்க. நம்ம ஹீரோ மன கஷ்டத்துல பயங்கரமா சருகு போடுறாரு, என்ன டியூட் பயங்கரமா குடிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நீ சருகு போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப நான் அப்படிதானா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டே இருக்கும் போது தூரத்துல நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒருத்தவங்க நிக்கிறாங்க. ஒருவேளை இது உண்மையிலேயே நம்ம வைஃபா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டே இருக்கும் போது, இப்போ நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த லாயர் ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணை உசார் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். டே மச்சான் என்னடா கட்டின பொண்டாட்டிய ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை பத்திலாம் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசிட்டே இருக்கும் போது ஹீரோயின் பாத்துட்டாங்க, ஏங்க இங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானும் ஃப்ரெண்டும் சும்மா பேசிட்டு வந்தோம், இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்க அவன் சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு அந்த பொண்ணை வேற தள்ளிட்டு வந்திருக்குமே, எங்கடா மாட்டிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். சரி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, நான் தான் சொன்னேன் இல்லையா நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டியை முடிச்சுதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்ரெடி பார்ட்டி முடிஞ்சு போச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் சரி பார்ட்டிக்கு போகும்போது எப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவியா, முதுகு மொத்தமா வெளியே தெரியுது, ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்டு பாத்திருக்கேன், இது என்னமா பெரிய கதவு வச்சிருக்க, மேக்கப் வேற போக போக உனக்கு அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பி ஆபீஸ்க்கு போறேன், நீ வீட்டுக்கு போ, குழந்தை தனியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடுறாரு. ஆபீஸ்க்கு போனா நம்ம ஹீரோடைய டேபிள்ல ஒரு பொண்ணு எதுக்கு அஃபேருக்குள்ள போவா, என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய டீம் சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் படிச்சு பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த ரூக்கி பொண்ணு அங்கதான் படுத்துட்டு இருக்கா போல டக்குன்னு கண்ண முழிச்சு, ஏன்பா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ இன்னும் ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வீட்டுக்கு போனா தனியா இருக்கணும், அதையும் தாண்டி என் வீட்டுல இருக்க பெட்டை விட இங்க இருக்க பெட் ரொம்ப நல்லா இருக்கு, உண்மைய சொல்லணும் அப்படின்னா இங்கதான்ப்பா நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு பியர் மாதிரி என்னமோ குடிச்சிட்டு, அதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணிருக்கேன், ஒரு கல்யாணமான பொண்ணு அஃபேருக்குள்ள போனா அப்படின்னா அந்த பொண்ணுடைய பிஹேவியர்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் தெரியும், அந்த பொண்ணுடைய பில்ல வேற யாரோ கட்டிருப்பாங்க, இல்ல அந்த பொண்ணு தேவையில்லாம செலவு பண்ணிருப்பா, முக்கியமா தனக்கான நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்குவா, புதுசு புதுசா டிரெஸ் இன்னர்ஸ் எல்லாம் வாங்குவா, கலர் கலரா வாங்குவா, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல, ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ தானையா ஷோ ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோனுடைய பில்ஸ் எல்லாம்
செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் எக்கச்சக்கமா புதுசு புதுசா டிரெஸ் ஷூலாம் வாங்கியிருக்காங்க. என்ன இவ நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம எக்கச்சக்கமான விஷயங்கள் வாங்கியிருக்கா போலயே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னர்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, கலர் கலரா வாங்கியிருக்காளே. ஒருவேளை அவ சொன்னது எல்லாமே உண்மையா இருக்குமோ, இவ உண்மையிலேயே அஃபேருக்குள்ள இருப்பாளோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் குழந்தை கூட படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே கண்ணை முழிச்சு என்னங்க இப்பதான் வந்தீங்களா, என்ன லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே ஹீரோ கத்திக்கிட்டே போறாரு, இதெல்லாம் என்ன, நீ யார் கூடியாச்சு அஃபேர்ல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்கும் போது டக்குன்னு பார்த்தா இதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்த விஷயம். நம்ம ஹீரோ இப்படி கேட்கலாம்னு நினைச்சிருப்பாரு, எதுக்கு இப்போ இந்த விஷயத்த கேட்டு அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணும், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிமா நீ தூங்கு நானும் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ போயிட்டு அவருடைய லாயர் ஃப்ரெண்டை பார்த்து, மச்சான் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அஃபேர் பத்தின டாபிக் எடுக்க, டேய் படவா ராஸ்கோல், அன்னைக்கே உன் பொண்டாட்டிய ஒழுங்கி நின்னு பார்க்கும் போது நான் லைட்டா சந்தேகப்பட்டேன், இப்போ முடிவே அடிச்சு எந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் சாமி சத்தியமா நான் எந்த பொண்ணு கூடயுமே அஃபேர்ல இல்ல, என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணல, நான் கேட்க வந்த விஷயமே வேற, இப்ப நீ பிளே பாயா நிறைய பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க, அதுவே என்னைக்காச்சு ஒரு நாள் உன்னுடைய பொண்டாட்டி அஃபேர் வச்சிருக்கான்னு தெரிய வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த கொடூரமான சம்பவமும் என் வாழ்க்கையில நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காரன் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நான் வீட்டுக்கு போனேன், என்னுடைய வீட்டு வெளியில ஒரு கார் நிக்குது, அந்த காருக்குள்ள என்னுடைய பொண்டாட்டியும் ஏதோ ஒரு காட்டுக்குறவும் ஒன்னா சேர்ந்துட்டு ஜலபுல ஜங்கு, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கப்புறம் என்ன, அந்த மாதிரி ஒரு கனவு கண்டு திடீர்னு பயந்து கண்ண முழிச்சு சே என்ன ஒரு கன்றாவியான காட்சி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருந்த என்னுடைய பொண்டாட்டிய எட்டி ஒரே உத, அவ பெட்ல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்தா அப்ப கூட எருமாறு மாதிரி தூங்கிட்டு இருந்தாலே, கனவுல கூட அப்படி ஒரு விஷயத்த என்னால யோசிச்சு கூட பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த போன் எடுத்து இப்போ கரண்டா டேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு, ஹாய் டாலிங் நான் இப்ப உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு மெசேஜ் பண்றாங்க. இந்த பிளாஷ்பேக்க சொல்லி முடிக்க நம்ம ஹீரோக்கு சம காண்டு, நீலாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி முழுக்க ஒரு கவரை சுத்தி விட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஜோவை காமிக்கிறாங்க. ரைட்டர் பொண்ணு வீட்டுக்கு போகாம ஆபீஸ்லயே உட்கார்ந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்கா, ஜோ வெளியே போயிட்டு இருப்பான், போனவன் இந்த பொண்ணு தனியா உட்காந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரான். இல்லம்மா நான் அப்படியே போலான் தான் பார்த்தேன், ஆனா பாவமா தனியா உட்காந்துகிட்டு இருக்கி அப்படின்னா உனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, டேய் நான் தோத்துட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இந்த பையன் வந்துட்டு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பான் பாத்தீங்களா, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஏமா வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன், நீயும் லாக் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. பையனுக்கு இப்போ குஷி தாங்க முடியல, எப்படியோ இந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ஃபேஸ்புக் எல்லாம் ஓபன் பண்ணி அவ என்ன போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து லைக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு நைட் எனக்கு ஓவர் டைம் இருக்கு, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், குழந்தைய மட்டும் தூங்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரிமா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. ஹீரோவும் குழந்தைய தூங்க வச்சுட்டு, நம்ம பொண்டாட்டி குடும்பத்துக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கா, நம்ம தான் அந்த பொண்ணை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு வரத்துக்குள்ள பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வச்சா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு குப்பையை தூக்கிட்டு போயிட்டு கொட்டலான்னு போக, அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கார்ல வந்து இறங்குறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு பையன் உட்கார்ந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான். அப்ப நம்ம ஹீரோயின் வாயில கையை வச்சுட்டு ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. அவ்வளவுதான், இதை பார்த்த நம்ம ஹீரோ அங்கேயே அழுக ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லணும். எவனோ ஒருத்தவனுக்கு கையில முத்தம் கொடுத்து இந்த பொண்ணு ஹேண்ட் ஷேக் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு பியர் குடிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோயின் உள்ள வராங்க. இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்க போயிட்டாங்க. இவருக்கா என்ன பேசுறது, நம்ம போயிட்டு பேசலாமா வேணாமா அப்படின்ற குழப்பத்தோடய ரூம்க்கு போயிட்டு இவங்களுடைய வெட்டிங் வீடியோ எல்லாம் போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் செம்ம ஹாப்பனிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ போதையில என்ன பண்றோம் அப்படின்னே புரியாம ஃபேக்கா ஒரு அக்கௌண்ட கிரியேட் பண்ணி, இந்த மாதிரி என் பொண்டாட்டி மூணு நாள்ல ஒரு அஃபேருக்குள்ள போக போறா, அவகிட்ட போயிட்டு எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல, யாராவது எனக்கு இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட போடுறாரு. இப்ப நம்ம ஹீரோடைய கண்ல இருந்து தார தாரியா தண்ணி ஓத்துது. அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான கனவை கண்டு கண்ண முழிக்கிறாரு. கண்ண முழிச்சா சோஃபால படுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து இன்னைக்கு இங்கதான் படுத்தீங்களா, ஏன் உள்ள போய் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே படுத்து தூங்கிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. சரிங்க நான் கிளம்பிட்டேன், டைம் ஆயிடுச்சு, நீங்க வழக்கம் போல குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ நோட் பண்றாரு, இவ எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்றா, நமக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு கரெக்டா பண்றாளா, இல்ல இவ நமக்கு உண்மையாதான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகே இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு கேட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கிட்ட போக இவரு தைரியமா தான் மக்களை போறாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட போனோனே தலைவனுக்கு வார்த்தையே வரமாட்டேது, அமைதியா நிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அப்பா என்னங்கப்பா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா பையன் அங்க உட்காந்துகிட்டு இருக்கான். டே நீ ஏன்டா என் கூட வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பா என்ன கையை பிடிச்சி கூட்டிட்டு போனீங்க, நானும் ஸ்கூல் பஸ்ல ஏத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வந்துட்டு இருந்தேன், நீங்க காருக்குள்ள ஏறி உட்காந்தீங்க, நானும் ஏறி உட்காந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாளாவே நம்ம நம்மளாவே இல்ல போலயே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ பையனை பார்த்து ரீசன்ட் டைம்ஸ்ல அம்மாக்கும் அப்பாக்கும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதாவதுன்னா என்னப்பா எனக்கு தம்பி பாப்பா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறான். ஆமா இந்த டைம்ல இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உனக்கு உன் கவலை வா ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்க்கு போனா இவங்க நடத்த போற அந்த கள்ளக்காதல் ஷோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் போயிட்டு உட்காந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசிட்டே இருக்கும் போது போன்ல நிறைய நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு. இந்த டைம்ல நமக்கு யாரு மெசேஜ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும் போது நேத்து நைட்டு நம்ம ஹீரோ ஒரு போஸ்ட் போட்டாரு பாத்தீங்களா, அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அட குடிகாரம் பெத்த மானே நேத்து நைட்டு சரக போட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு போட்ட போஸ்டையே பாக்குறாரு. மக்களே மறந்து போயிட்டாரு போல, நேத்து நைட்டு முழுக்க உட்காந்துட்டு இந்த கர்மத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சு பார்க்கும் போது பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்றது பயங்கர கொடுமையான விஷயம், இந்த மாதிரி பொம்பளைங்கெல்லாம் வாழவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க இல்லையா, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க அவங்களுக்கு தோன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்டா பண்ணிருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய லாயர் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு ஷாப்பிங் வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த ட்ரெஸ் போட்டா செமையா இருக்கும், நீ பயங்கர அழகா இருப்ப கியூட்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அந்த ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணை பார்த்து வேற இந்த பைபிள்ல வளைஞ்சிக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த பொண்டாட்டிக்காரி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கீழே கூட்டிட்டு போயிட்டு நீ முதல்ல போமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு ஒரு கிளைண்ட்ட மீட் பண்ணிட்டு வரேன், நைட் டின்னருக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் கார்ல ஏறி கிளம்புறாங்க. போனவங்க காரை நிப்பாட்டிட்டு இந்த பைபிள்ல காருக்குள்ள ஏறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கும் போது அந்த விஷயத்தை இந்த லாயர் பைபிள்லயும் பார்த்துட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறான். இத பார்த்த வைஃபும் உண்மையிலேயே நம்ம புருஷன் எங்கேயோ கிளம்புறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. பொண்டாட்டியோடைய காரு போச்சு அப்படின்ற விஷயத்த பார்த்தவனே இவன் காரை விட்டு இறங்கி மேல போயிட்டு ஒரு பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட பேசி ஒரே செகண்ட்ல அந்த பொண்ணை உசார் பண்ணிட்டா மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் சோகமா உட்கார்ந்துட்டு என்ன நம்ம குடும்ப விஷயத்தை இந்த மாதிரி போஸ்ட் போட்டு நம்மள நம்மளே அசிங்கப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டுக்கு வந்த கமெண்ட் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்ணி மைக்கேல் அப்படின்றவனை இந்த சோசியல் மீடியாலயே சர்ச் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணா மைக்கேல்னு பேரை போட்டவனே 2000 ஐடி வருது. இதுல எவனா இருப்பான், பார்க்க நம்மளை விட எல்லாரும் அழகா இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த தாட்லயே சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய டீம் காமிக்கிறாங்க. இவங்க வெளியே போயிட்டு சாப்பிட்டு கிப்ட் முடிச்சுட்டு மறுபடியும் ஆபீஸ்க்கு போயிட்டே இருக்கும் போது போற வழியில நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. முதல்ல ரூக்கி தான் பாக்குறா. பார்த்துட்டு ஜோவை கூப்பிட்டு இந்த பொண்ணை பார்க்கும் போது நம்ம பாஸோடைய வைஃப் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாமா இவங்க நம்ம பாஸோடைய வைஃப் தான் அப்படின்னு சொல்லும் போது ஆனா இவங்க யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம போயிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் போயிட்டு பக்கத்துல உட்கார்றான். என்ன இந்த டைம்ல இவங்க யார்கிட்டயோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இது என்னமோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கே சென்ட் பண்ணி விட்டான். இத பார்த்த நம்ம ஹீரோக்கு சரியான ஷாக்கு, நீதான் என் சக்காலத்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆபீஸ்ல சோகமா உட்காந்துகிட்டு இருக்கும் போது இப்போ ஜோவும் ருக்கியும் உள்ளுக்குள்ள வராங்க. இவங்க அப்படியே சொல்றாங்க உங்க வைஃப வர வழியில பார்த்தோம், யாருடைய உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு, அமைதியா உட்காந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஜோ போயிட்டு அங்க உட்காந்துட்டு செமையா கலாய்க்க ஆரம்பிக்கிறான். அன்னி பயங்கர அழகா இருக்காங்க, அவனும் அழகா இருக்கான், ஆளு நல்லா ஹைட்டும் வெயிட்டுமா அன்னைக்கு கரெக்டான பெர்ஃபெக்டான மேட்சோட இருக்கான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நடத்த போற ஷோக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு நினைக்கிறேன், ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ கோச்சுட்டு கோவத்தோட வெளியே போறாரு. ஏய் சும்மா ஃபன்னுக்கு தான்ப்பா சொன்னேன், எங்கப்பா போற அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பின்னாடியே போக ஜோ போட்டு நம்ம ஹீரோ கோவத்துல பொல புலன் பொழந்துட்டு வெளியே போயிடுறாரு. டேய் சத்தியமா ஃபன்னுக்கு தான்டா சொன்னேன், ஏன்டா கோச்சுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போனா நம்ம ஹீரோடைய ஃபேஸே தெரியல. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லா உண்மையுமே சொல்றாரு. இந்த உண்மைய கேட்டவனே பையன் ஆடி போயிடுறான். யோ என்னையா சொல்ற, அந்த பொண்ணு உனக்கு துரோகம் பண்றாளா, யாரு கூடயோ போயிட்டு ஸ்டே பண்ண போறாளா, உண்மையிலேயே அந்த பொண்ணு அஃபேர் வச்சிருக்காளா, அப்படிலாம் இருக்கவே கூடாது, இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம், நீ போயிட்டு சண்டை போடு என்னன்னு கேளு அது இதுன்னு சொல்லிட்டு இவன் செமையா கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ கூட இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாரு போல. டேய் பிபி
ஐயோயா ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க, நானே என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியா ரா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி லாயருடைய வைஃப காமிக்கிறாங்க. இவங்க புருஷங்கார வந்தவனே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பயபுள்ள ஆட்டி அருணாசலம் மாதிரி பொறுமையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, இவங்க குக் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷயத்த பாத்துட்டு, என்னமா தங்கோ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த கிளைண்டோடைய மீட்டிங் ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, ஓகே ஓகே கோச்சுக்காத கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். இவன் உள்ளுக்குள்ள போனோனே இவங்க போயிட்டு கோட்டமோ வந்து பாக்குறாங்க, பேக ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பயபுள்ள என்னமோ பண்றான்னு இவங்களுக்கு புரியுது, ஆனா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. வெளியே வர சவுண்ட் கேட்டவனே ஒரு ஓரமா போய் நின்னுக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை பார்த்தா, நம்ம ஹீரோ முடிவே பண்ணிட்டாரு, இதுக்கப்புறமா நம்ம சந்தேகப்பட்டுகிட்டு இருந்தா ஒண்ணுமே வேலைக்காகாது, ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் ஆபீஸ்க்குள்ள போக ட்ரை பண்றாரு. அவரால் போகவே முடியல. உள்ள போயிட்டு என்ன சொல்றது, என் பொண்டாட்டி அஃபேர்ல இருக்கா அப்படின்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு பாத்ரூம் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு நின்னுட்டு அந்த டிடெக்டிவ் ஆபீஸ்க்கு கால் பண்ண, சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என் பொண்டாட்டியை பத்தி நான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, உங்க பொண்டாட்டி அஃபேர்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்கவர் கேக்குறாரு. நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அப்படி இருக்கா இல்லையான்னு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இங்கேயே நின்னுட்டு இருந்தீங்க அப்படின்னா சமயம் நாத்தம் அடிக்கும், நீங்க ஆபீஸுக்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் என் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு நேரம் அந்த டிடெக்டிவ் கக்கசுக்குள்ள உட்கார்ந்துட்டு பாத்ரூம் போயிட்டு பேசிட்டு இருக்கா மக்களே, அட கரும முடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டிடெக்டிவ் வந்துட்டு என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுல சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு, நாங்க இதுல நிறைய மெத்தட பயன்படுத்துவோம், இதுல உங்க வைஃபுக்கு நாங்க பயன்படுத்த போற மெத்தட் என்ன அப்படின்னா அவங்களுடைய போன்ல தானே உங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதனால அவங்க யார்கிட்ட போன் பேசிட்டாங்க, என்ன மெசேஜ் பண்றாங்க, யாருகிட்ட எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சு அவங்க உண்மையிலேயே அஃபேர்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்க காசை கட்டிட்டு கிளம்புங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் லாயரை காமிக்கிறாங்க. இவன் போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு ஏதோ வேலை பாக்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு நிறைய பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். இந்த டைம்ல பொண்டாட்டி வர சவுண்டை கேட்டவனே மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணி விட்டு போனை தூக்கி ஒரு ஓரமா போட்டு வேலை பாக்குற மாதிரி ஆக்டிங்க போட பொண்டாட்டிக்காரையும் சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து உட்காடுறாங்க, போன்ல எக்கச்சக்கமான மெசேஜ் தொடங்கு தொடங்கு தொடங்குன்னு சவுண்ட் கேட்க, என்னங்க மெசேஜ் வருது பாருங்க எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அந்த சவுண்ட் என் போன்ல இருந்தா வருதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ ஓபன் பண்றான். அவ்வளவுதான் வசமா மாட்டிக்க போறோம் அப்படின்ற மாதிரியே ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ தான் மெசேஜ் பண்ணிருக்காரு. அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட இந்த மெசேஜ காமிக்கிறாரு. என் ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்றான், ஏதோ ப்ராப்ளம் போல, நான் போயிட்டு கொஞ்சம் அவங்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. நம்ம ஹீரோ பார்த்தோனே அங்க இங்கன்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு மிஷினை வச்சு தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்காரு. டே ஃப்ராடு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, அது ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்ச நாளாவே என் பொண்டாட்டிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்ன ஏதாவது மை கீக் வச்சு கண்காணிச்சிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு, அதான் நான் எங்க போனாலுமே இந்த மாதிரி ஒரு மிஷினோட போயிட்டு அங்க கேமரா இருக்கா மைக் இருக்கான்னு டெஸ்ட் பண்றது, இந்த மிஷின் ஏதாவது பக் இருந்தா நமக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இப்படி பயந்துகிட்டு பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு நேரா போயிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்டயே உன் கூட எனக்கு வாழ பிடிக்கல, நான் வந்துட்டு இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பொண்ணுங்களை கூட்டிட்டு சுத்துற, அதுல ஏதாவது ஒரு பொண்ணை உசார் பண்ணிட்டு போக வேண்டியதுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சேச்சா அப்படிலாம் போக முடியாது, இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையே மொத்தமா என் பொண்டாட்டியோடைய அப்பனுடைய பணத்துல தான், இப்ப நான் போயிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னா அவ ஈஸியா டைவர்ஸ் கொடுத்துட்டு அவளுடைய பணத்தை அவளே வச்சுப்பா, அதுக்கப்புறம் நான் பிச்சைக்காரனா தான் சுத்தணும், இப்ப என் கூட சுத்திக்கிட்டு இருக்காளுங்க பாரு அந்த பொண்ணுங்க கூட காசுக்காக தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, காசு இல்ல அப்படின்னா அந்த பொண்ணுங்க என்ன மதிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய வைஃப் உன்னை உண்மையா தான் லவ் பண்றான்னு நினைக்கிறேன், ஏன் உனக்கு உன் வைஃப பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், பயங்கரமா போர் அடிச்சு போச்சு, அவ ஒரு பெர்ஃபெக்டான ஹவுஸ் மேடு மச்சான், வீட்டு வேலைக்காரி, அவ பக்கவா வேலை பாக்குறா, எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வைக்கிறா, என்ன பாத்துக்கிறா, சமைச்சு போடுறா, அது வரைக்கும் போதும், அந்த கதையை விடு, உன்னுடைய கதையை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி அஃபேர்ல இருக்கா அப்படின்னா நம்ம அதை வச்சு டைவர்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அஃபேர் இருக்கோ இல்லையோ ரெண்டு பேருக்கும் வாழ பிடிக்கல அப்படின்னா ஈஸியா டைவர்ஸ் வாங்கிக்கலாம், இல்ல உனக்கு உன் பொண்டாட்டி மேல டவுட் இருக்கு, என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆதாரம் கொண்டுட்டு வந்த அப்படின்னா ஈஸியா டைவர்ஸ் கொடுத்துடலாம், நீ உன் பொண்டாட்டிக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்ல, எந்த ஜீவனாம்சமும் கற்ற மாதிரி இருக்காது, நிறைய விஷயம் இருக்கு மச்சான், இப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதான் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு என் குஜிலிய மீட் பண்ண போறேன், மேபி என் பொண்டாட்டி உனக்கு கால் பண்ணி கேட்டா அப்படின்னா நான் நைட் முழுக்க உன் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மட்டும் சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா ஹீரோயின் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின
பார்க்கும் போதே ஹீரோக்கு என்னமோ தோணுது. சரி ஓகே, நம்ம பொண்டாட்டி எப்போ அந்த ஹோட்டல் ரூம்க்கு போறா? இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை தானே, நம்ம அதை வச்சு ஏதாவது பேசி பார்க்கலாம். நம்ம பொண்டாட்டியுடைய வாயிலிருந்தே உண்மையை வரவைக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு உட்காராரு. ஹீரோயின் யாருக்கும் மெசேஜ் பண்றாங்க, யாருக்குமா மெசேஜ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. சரி அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட் எங்கேயாச்சும் நம்ம வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனது இந்த வீக்கெண்டா, இந்த வீக்கெண்ட் எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்டோட மீட்டிங் இருக்குங்க, வெளியெல்லாம் போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, என்ன டைம்ல மீட் பண்ண போற? நீ வேணா காலைல போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் வேணா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லங்க உங்க டைம் எல்லாம் சொல்ல, சாட்டர்டே மீட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க, என்ன டைம் தெரியல, என்ன டைமுக்கு வருவாங்க அப்படின்னு தெரியல, நம்ம வேணா நெக்ஸ்ட் வீக் போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு உள்ள போறாங்க. இது எதுவுமே நம்ம ஹீரோயின் பதறாம ரொம்ப ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு கேஷுவலா சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்ன இவ என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்ப ரொம்ப கேஷுவலா பேசிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்க போறாரு. மறுநாள் காலைல விடியுது, ஹீரோயின் எழுப்பலாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்தா, அந்த குட்டி பையன் கண்ணை முழிச்சுட்டு உட்காந்துகிட்டு இருக்கான். டேய் தூங்குலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன் புருஷன் எங்க என்ன தூங்க விட்டான், நைட்டு முழுக்க புலம்பிட்டே இருக்காருமா, என்ன தூங்கவே விடலமா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து போறான். இப்போ ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க, ஹீரோ போன் அட்டன் பண்ண மாட்டாரு. அப்படியே நம்ம ஹீரோ போனை கட் பண்ணி விட்டு உள்ளுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதான் மக்களே, தன் மனைவியின் கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ண போறாங்க இல்லையா, அந்த ஷோவை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணலாமா, சி ஆபீஸ்க்குள்ளேயே வச்சு பண்ணலாமா, இல்ல வெளியே போயிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரைட்டர் பொண்ணு கதை சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஜோ பயங்கரமா அழுகுறான், இல்ல அப்படி பண்ணக்கூடாது, துரோகம் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், முக்கியமா பொண்டாட்டிகள் புருஷனுக்கு துரோகம் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக, டேய் இப்ப எதுக்குடா தேவலாம அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க. பையன் அமைதியா இருக்கான், கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணோன்னு மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறான். டேய் ஜோ ஏன்டா அப்படி மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, என்ன பாஸ் நீங்களே ஒன்னும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சனிய முடிச்சவனே என் கூட வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே கூட்டிட்டு போயிட்டு, இப்ப ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, என் பொண்டாட்டி தான் அஃபேர்ல இருக்கா அப்படின்னு சொன்ன, உன் பொண்டாட்டியா ஓடி போனா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து அழுதுகிட்டு இருக்காம அமைதியா ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு உள்ள வந்து உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு காதா மத்திலே ஒரு போடு போட்டு போறாரு. இப்ப உள்ளுக்குள்ள போயிட்டு அவன் ஃபேமிலியில என்னமோ ஒரு ப்ராப்ளம் போல அதான் அழுதுகிட்டு இருக்கான், அவனை பெருசா கண்டுக்காதீங்க, இப்ப வந்துருவான் கதைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும் போது, இப்போ யாரோ கால் பண்றாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி போல, ஹாப்பி வெட்டிங் டே மாமா அப்படின்னு சொல்ல, என்னது இன்னைக்குதான் கல்யாண நாளா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஷாக்கு. அட பாவி மனுஷா, கல்யாணம் ஆன நாள கூட மறந்து போயிட்டியா, ஒழுங்கா அக்காக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணு. இன்னொரு விஷயம் சொல்லவா, இந்த மாதிரி வெட்டிங் டே எல்லாம் வரும்போது தான் பொண்ணுங்க பயங்கர ரொமான்டிக்கா இருப்பாங்களாம். ஜமாய் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண பக்கத்துல இருக்க லைட்டர் பொண்ணு, என்ன பாஸ் இன்னைக்கு வெட்டிங் டேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. இந்த விஷயத்த ஜோ பைய கேட்டு, இதுல இந்த கர்ம வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஓடுறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அந்த ரைட்டர் பொண்ணும் சேர்ந்துட்டு ஹீரோவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருப்பாரு. இப்போ ஹீரோ போயிட்டு செயின் எல்லாம் பாக்குறாரு, நிறைய கிஃப்ட் எல்லாம் பாக்குறாரு. ஆனா அவருக்கு மனசுக்குள்ள என்னமோ உறுத்திட்டே இருக்கு, எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணா, நான் கிளம்ப போறேன், நீயும் ஆபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன இந்த பைபிள்ல கிஃப்ட் வாங்க வந்தா கிஃப்ட் வாங்காமலே கிளம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே போயிட்டு ஒரு பார்ல உட்காந்துட்டு சமையா சறுக்கு போட்டுட்டு அந்த ஃபேக் ஐடி ஒன்னு ஓபன் பண்ணாரு பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணி கமெண்ட் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு லேடி பொண்டாட்டி யார் கூடியாச்சு அஃபேர்ல இருக்கா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு புருஷன் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கு, அந்த பொண்ணு அஃபேர் வச்சுக்க நீ தான் முக்கியமான காரணமா இருப்ப, நீ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு, நேரா போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னும் சில பேரு தப்பு தப்பா கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஹீரோ படிச்சுட்டே இருக்கும் போது போன பொண்ணு திரும்பி வரா, வந்துட்டு ஹீரோக்கு பக்கத்துல உட்காந்துட்டு சரக்கு ஊத்தி அடிச்சுட்டு, இப்போ கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னா போனீங்க, எதுக்கு கிஃப்ட் வாங்காம வந்துட்டீங்க, எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய கல்யாண நாள், நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வைஃப் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க உட்காந்துட்டு இப்படி சரக்கு போட்டுருந்தா நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேச, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு அட்லீஸ்ட் கேக்காச்சும் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் வாங்கிட்டே இருக்கும் போது அந்த ஜோ பையன் கால் பண்றான், பாசே எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி இல்லையா, அதான் கேக் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யோ எவ்வளவு சொன்னாலும் உனக்கு அறிவே வராதா, முதல்ல போயிட்டு பேசியா, இப்போ செலிபிரேஷன்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பேசிடலாம் அப்படின்னு இருக்கேன், என்ன விஷயம் ஆனாலும் உனக்கு கண்டிப்பா கால் பண்ணி சொல்லுவேன், இப்போ காலை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் போறாரு. இதே டைம்ல இந்த லாயரை காமிக்கிறாங்க, இவன் ஒரு பொண்ணை மீட் பண்ண போறான் போல, அதனால இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, பாசே அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா, நான் அக்காக்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஏமா ஏமா, நான் இன்னும் வீட்டுக்கெல்லாம் கிளம்பல, பக்கத்து பில்டிங்ல என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை தான் பார்க்க போறேன், உடனே உங்க அக்காளுக்கு கால் பண்ணி நான்
டிவி கிளம்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பில்டிங்க்கு போனா நம்ம ஹீரோ அலக்கானும் அந்த ரைட்டர் பொண்ணும் ஜோ மட்டும்தான் இருக்காங்க. இவங்க இவங்க பண்ண போற ஷோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவன் போயிட்டு பக்கத்துல உட்கார்ந்தவனே, யோ நாங்க ஒரு மீட்டிங்ல இருக்கோம் யா, எங்க பாஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு, நீங்களும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க, இப்போ அங்க போனா ஒரு கூறு கெட்ட குப்பாத்தா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் இங்க இருக்கனே கண்டுக்காம நீங்க பாருன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வேணா அந்த தப்பு பண்ற பொண்டாட்டிய ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பக் வைக்கலாம், கேமரா வைக்கலாம், மைக் வைக்கலாம், ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்ல ஐபிசி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஊர் செக்ஷனை பத்தி சொல்லி இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணுடைய பிரைவசியை பாதிக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வீடியோ ஆடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூண்டோட ஜெயிலுக்குள்ள போயிடுவீங்கன்னு சொல்ல இந்த மாதிரி பக் வைக்கிறது ஃபாலோ பண்றதுலாம் குற்றமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. என்னெல்லாம் பண்ணா தப்பு, என்னெல்லாம் பண்ணா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எங்களுக்கு லீகல் அட்வைசரா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தாராளமா அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பலூனு கேக் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு கதவு ஓபன் பண்ணா வீடே இருட்டா இருக்கு. ஓ எனக்கு சர்ப்ரைஸா, நான் லைட் போட போறேன், லைட் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணி பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு ஈகாக்காவை கூட காணும். நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, எங்க நம்ம பொண்டாட்டி குழந்தைய ஆளக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போன் பண்ணா நம்ம ஹீரோயின் வேற ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டில இருக்காங்க. போன் அட்டன் பண்ணி இன்னைக்கு என் ஃப்ரெண்டோடைய பையனுக்கு பர்த்டேங்க, அதான் விஷ் பண்ணலாம், பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கேன், சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு குக் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன், சாப்பிட்டு படுங்க, காலைல வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு என்ன டேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. இன்னைக்கா வெள்ளிக்கிழமை நினைக்கிறாங்க, நீங்க சாப்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, காலைல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் வெட்டிங் டேவ மறந்து போயிட்டாங்க போல. நம்ம ஹீரோக்கு புஸ்னு போச்சு, பயங்கரமா கடுப்பா போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கேக்க அவரே ஏத்துறாரு, அந்த மெழுகுவத்திய அவரே ஊதி அணைக்கிறாரு, அதை தூக்கி போட்டு கடுப்பா கத்துறாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு நைட் மட்டும்தான் இருக்கு, நாளைக்குதான் என் பொண்டாட்டி அஃபேருக்குள்ள போறா, அதை நான் எப்படியாச்சும் தடுத்தே தீருவேன், இல்ல அப்படின்னா நான் போயிட்டு கையும் களவுமா புடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட செகண்ட் எபிசோட முடியுது. இதோட இந்த வீடியோவையும் நம்ம முடிச்சுக்கலாம். மிச்ச எபிசோட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா டக்கு டக்குன்னு போட ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த வீடியோவே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காம வியூஸ் போகாம அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த சீரீஸ அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா கண்டிப்பா இது பயங்கர வேர்த்தான சீரீஸ். ரெண்டாவது, காப்பிரைட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலுமே இந்த வீடியோவை நீங்க பார்க்க மாட்டீங்க, இந்த சீரீஸ இதோட ஸ்டாப் பண்றோம். இது ரெண்டுமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க மக்களே. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, யாருக்கெல்லாம் இந்த சீரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். கடைசியா இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு அங்கேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. பாய்.